ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் லாவ் ஆஃப் டு வில்ங்கிற அனிமி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வைங்க. இப்போ எபிசோட் நம்பர் 45 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லாம் நம்ம ரெட் மேஜர் இருக்கார்ல, அவர் ஒரு வாட்டர் வாரியை உருவாக்கியிருப்பார். அந்த வாட்டர் வாரியை அப்படியே அந்த க்ரீன் மேஜரையும் ஃப்ரீஸ் பண்ணிடுது. அந்த இடத்துல மல்டிபிளாக வந்து அந்த வயசான பார்ட்டி வந்து மல்டிபிளாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா விண்டு, தண்டர், ஃபயர் மல்டிபிள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் வீயோட டீச்சர் சொல்லுங்க, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காருங்கிற மாதிரி சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அப்படின்னா நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா இந்த பழி எல்லாமே என் பேரில் வந்திருக்கோம், நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, நான் என்ன பண்ணுவேன், என்ன ஒரு ரோகின் மாதிரி சொல்லுவாங்க. இத்தனை ஒரு வலி இல்லைன்னு, அதாவது செத்தில் இருக்க ஒரு சாதாரண பீஸ், என்ன வலி கொடுத்தப்பட உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு புரியுது, அதுக்காக தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதை கேட்ட நம்ம ஹீரோட அப்பா ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சந்தை நகர் இடத்துல காட்டுறாங்க. அதை க்ரீன் மேஜ் மல்டிபிள் அட்டாக் பண்ணியிருந்தாங்களா, இந்த வயசான அவங்களால முடியாமல் டயர்டாயிருந்தாங்க. அப்போ அவன் செத்து போயிட்டாரான்னு நம்ம பார்க்கும்போது அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, அவனை சுற்றி ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்குது, அதை தாண்டி இவன் எந்த அட்டாக்கும் படவே இல்லை. அதை பார்த்த இந்த வயசானவங்க அங்கே ரெட் மேஜ் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அப்போ அந்த ரெட் மேஜ் திரும்பி வந்து அவரோட எலமெண்ட்டில் வச்சு அட்டாக் பண்ண அனுப்புகிறாரு, அதாவது வாட்டரையும் ஃபயரையும் அனுப்புகிறாரு. அந்த அட்டாக்கெல்லாம் இவன் எப்படி சமாளிக்க போனால் பார்த்துட்டு இருக்குமா, அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டு மேலே போயிடுறான். மேலே போயிடுச்சு, ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மேலே அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறான். அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு கழுகு மாதிரி ஒன்று வருது, அதாவது விண்டு பவர்ஃபுல்லானது, அது அப்படியே வந்து அந்த வாட்டரையும் ஃபயரையும் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுது. அதை பார்த்துட்டு நான் அவங்களாம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்களாம் அவங்களுக்கு ஃபீல்டு போட்டு தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடமே புக மூட்டமாக மாறுது. என்ன நடக்குதுன்னு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கப்ப வயசான மேஜ் இருக்காங்களே அவங்களுக்கு முன்னாடி வந்து அவன் நிற்கிறான். நிற்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவங்க திடீர்னு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்லேயே மறைஞ்சு போய் அவன் இவங்க பக்கத்தில் வயசான மேஜ் பக்கத்தில் வந்து இனிமே நீ எனக்கு யூஸ் அவன் சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறாரு. அவங்க அதனால க்ரீன் ஃபயரால் அப்படியே மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ என் கட்டல் தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த வயசானவங்க மேஜர் காட்டினா அவங்க கண்ணு அப்படியே வந்து க்ரீன் கலரில் மாறுது. அதுக்கப்புறம் திடீர்னு ஃபயர் அட்டாக் பண்ணுறாங்க. யார் மேலே பண்ணாங்கன்னா ரெட் மேஜ் மேலே பண்ணுறாங்க. அவனை தப்பு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். பக்கத்தில் இந்த வயசான பாட்டி வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான், நீ இந்த இடத்துல கூட ஓடி போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரெட் மேஜும் எனக்கு வேறு வழி இல்லை, உங்களை இவன் இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் நான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறார். மல்டிபிளாக ஃபயர் அட்டாக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறான் பார்க்குறாரு. அப்புறம் இன்னும் வந்து ஐஸ் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு வழி தெரியல, என்ன மன்னிச்சிருக்கங்க மாதிரி இந்த ரெட் மேஜ் சொல்லிட்டு ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று போட்டு அவங்கள லாக் பண்ணுறான். பார்த்தா அந்த க்ரீன் மேஜ் என்ன சொல்கிறேன்னா, நீ இதான் பண்ணுவேன் எதிர்பார்த்தேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த பச்சை கலரில் ஃபயர் இருக்குல்ல, அப்படியே அந்த சங்கிலி மூலியமாக அந்த மேஜ் மேலே பட்டுருது. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே கீழே இறங்குறாங்க. அந்த மேஜ் இருக்காங்கல்ல, அதை வயசான மேஜ் கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் ரெட் மேஜ் இவர் கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. அப்போ அவர் ஸ்மைல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வேற யாரும் எதுக்கு இருக்கீங்களா, இருந்தால் அனுப்பி விடுங்க. அதை கேட்டால் நம்ம கிங்க என்ன பண்ணுறீங்க சிகர் அகஸ்டின்லாம் அப்படியே காமாக தான் இருக்கான். அப்போ ஃபஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அவன் பையன் பேர் ரெகனைஸ் பண்ணாரு, இவர் தான் வீதியோட டீச்சருங்கிறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோவை பார்க்கற மாதிரி நம்ம ஹீரோ முன்னே வந்து, எனக்கு விவியோட டீச்சர் நல்லாவே தெரியும், ஏன்னா அவர் என்னோட டீச்சர் தான், ஆனால் இப்போ என்னமோ இந்த இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வேறமே ஒன்று தோணுது. அவனோட கையை நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே சுற்றிருக்கவங்கலாம் பார்த்து என்ன சொல்கிறான்னா, என்னோட ஃபாதரோட டிசிஷன்லாம் என்னோட டிசிஷனாக இருந்தது, ஆனால் இனிமே அப்படி கிடையாது சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கையே பார்த்துட்ருக்கா. அப்போ மேஜிக்கல் ரிங்லேருந்து ஒன்று வெளியாது, அதாவது மேஜிக்கல் மியூசிஷியனுக்கான பேட்ஜ். அதை பார்த்தா நம்ம ஹீரோட அப்போ இது அது தானேங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே அவனோட காலையில் வச்சுட்டு, அப்பா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களே என்னோட டிசிஷன் யார், யார் பக்கம் இருக்க போகிறேன், நான் அதை முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு ஒரு கட்டியை வெளில எடுக்கிறான். என்னோடய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்களே இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நெஞ்சிலே அப்படியே வந்து அந்த கட்டியை பார்க்குறான், சொந்த அப்பாவோட நெஞ்சிலே. அதை பார்த்தவங்க எல்லாருமே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவோட நெல்லின்னு ரத்தம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோட அப்பா சோல்ஜர் ஒருத்தர் பல நைட்டு, அவன் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரே ஒரு பஞ்சிக்கிறான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல கீழே ரத்தத்தோட கீழே விழுகுறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்பா நான் ஒன்றும் முட்டை இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ஹீரோட அப்பா எல்லாம் பார்த்து ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நமக்கு ஹீரோவுக்கு என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை கொள்றதுக்கு அசாசின்லாம் வந்துருப்பாங்களே, அது எல்லாமே அனுப்புறது நம்ம ஹீரோட அப்பா தான். நம்ம ஹீரோட அப்பாவுக்கு எப்பயுமே நம்ம ஹீரோ பிடிக்காது, அந்த விஷயத்தால் தான் நம்ம ஹீரோவை கொள்ளத்துக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோட அப்பாவும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன நடக்குதுங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் பிரின்ஸ்லேருந்து அகஸ்டின்லேருந்து கிங் வரையும் அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்கிறான்னா, இங்கே என்னோட ஃபேமிலி இருக்கிற தகுதி இழந்துட்டேன், இன்னிலேருந்து உனக்கும் என் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீ மேஜிக்கல் ஸ்கில்டு சால்வாக போடாதுன்னு முடிவு பண்ணிட்டல, சரி நீ பண்ணிக்கோ, உனக்கு என்ன நடந்தாலும் எதுவும் எனக்கு தெரியாது, இன்னிலேருந்து நீ என் ஃபேமிலியில் ஒரு ஆளாக கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல. அப்போ நம்ம ஹீரோவும் அம்மா கூட இருந்த நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அம்மா நான் இப்படி பண்ணுறதுக்கு மன்னிச்சிருங்க, இப்போ இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை,
என் அப்பாவை இப்படி எனக்கு பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இதை விட்டு எனக்கு வேறு வழி இல்லைம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மாங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் அந்த இடத்துல எந்திரிக்கிறான். எந்திரிச்சிருக்கப்பறம் சுற்றி இருக்கவங்களாம் நம்ம ஹீரோட அப்பா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக காவல் அறிஞர்கள் சுற்றி நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஓ இப்போ பார்த்தீங்களா இவங்க வாயிலே உண்மை வந்துருச்சு, எவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டு இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் சொல்லிட்டு அந்த சண்டை போடுற இடத்துல அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த சண்டை போடுற இடத்துக்குள்ளே நம்ம ஹீரோ எடுத்துறான், ரத்தம்லாம் வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அகஸ்டின்லாம் நம்ம ஹீரோவே பார்த்துட்ருக்கான். அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாம் இவங்க என்ன பண்ண போகிறான்ப்பங்கிறமே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ஃபேக்கான ஒரு ஆளுங்கிறது என்னால் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினச்சிட்டு இருக்கியா, நீ என்ன ஃபேக்குன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்று வீடியோ டீச்சரில் அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒன்று வீடியோட டீச்சர் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த கிரீன் மைண்டும் பார்த்துட்டே இருக்காது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் உங்க பையங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா இவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் போல இவன் செத்து போனால் கூட எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ காலையும் விழுவது இருந்தாலும் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அகஸ்டின்ட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறேன்னா, இவர் ஃபேக்கானாலும் நான் ப்ரூவ் பண்ணிட்டு எனக்கு எதாவது ரிவார்டு கிடைக்குமா என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அகஸ்டினை சிரிச்சுக்கிட்டே முன்னே வந்து, கண்டிப்பாக நீ வந்து நம்ம வீரோட டீச்சரோட நேமை கிளியர் பண்ணனா உனக்கு முக்கியமான பொறுப்புகள் தரப்படும், அதாவது கிங்டம்ல நீ முக்கியமான அளவு, உனக்கு என்ன ரிவார்டு வேணால் நான் தர காத்துட்ருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கும் அதான் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னே நடந்து போகிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஒரு மோன் டிசிஷன் இருக்குது நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நான் இன்னொரு பக்கம் நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணோம், சப்போஸ் நான் அகஸ்டின் ஜெயிச்சிட்டானா நம்ம ஃபேமிலி இருக்காங்க எல்லாரையும் கொண்டு வருவான், உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவும் தம்பியும் அவங்கள காப்பாற்றுக்காக தான் இந்த முடிவு எடுக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஃபஸ்ட்டு பிரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் எதுக்காக இவன் வந்திருக்கான், இவன் எதுக்கு இவ்வளோ அரகண்ட்டாக இருக்கான், இவனை பார்த்து எதுக்கு இவன் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான், அதாவது அகஸ்டின் இருக்கு இவனை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், இவனும் ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான், அப்படி என்ன இவன்கிட்ட பவர் இருக்குங்கிற மாதிரி இவரும் யோசிச்சுட்ருக்காரு இந்த ஃபஸ்ட்டு பிரெண்ட்ஸும். இனிமேல் நம்ம ஹீரோவுக்கும் அந்த கிரீன் மேஜிக் தான் சார் நடக்க போகுது. அந்த கிரீன் மேஜ் நம்ம ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் ஓ மண்டையில் ஹீரோ ஒன்று மறைச்சி வச்சுருக்க போல இருக்கு, ஓ உனக்கு கிறிஸ்டின் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, ஈவில் பவர், அதாவது டெவிலோட பவருங்கிற மாதிரி சொல்கிறான். அறக்கிட்ட நம்ம ஹீரோவும் இவனுக்கும் கிறிஸ்டின் தெரிஞ்சிருக்கு, சரி இருந்தாலும் என்ன நடக்க போகுது. அப்போ அந்த கிரீன் மேஜ் நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்த உனக்கு நிறைய விஷயங்கள் நான் கட்டுக் கொடுத்துருப்பேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆ உன் டேலண்ட் எல்லாம் எனக்கு காட்டு, நானும் பார்க்க காத்துட்ருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவும் நீ இன்னும் கண்டியூ பண்ணிகிட்ருக்கல வீடியோ டீச்சர் மாதிரி, ஆனால் நீ ஃபேக் ஒன்றுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு மேஜிக்கல் குச்சி மாதிரி எடுத்து சண்டைக்கிட்டாக இருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கிரீன் மேஜ், என்னடா டேய் நான் வச்சிருக்க குச்சோட உனக்கு வச்சு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது நான் தான் ஜெயிக்க போகிறேன், உன் டீச்சர் அளவுக்கு நீ இன்றைக்குமே பவர்ஃபுல் இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோ. அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம், ஏய் நீ என்னையா நீ பேசிக்கிட்டே இருக்க, வீடியோட டீச்சர் இப்படிலாம் பேச மாட்டார், இதை வச்சு நான் சொல்வேன் நீ வீடியோட டீச்சர் இல்லை ஃபேக் ஒன். அதை கேட்ட அந்த கிரீன் மேஜ் அப்படியே சண்டே ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி அவர் கிரீன் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே அசால்ட்டாக தப்பிச்சிட்டு இருக்கான், மல்டிபிள் அட்டாக் வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் ஈஸியாகவே அதை எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துருக்கப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே, இவன் என்னப்பா இவன் மேஜிக்கல் அட்டாக்லேருந்து இப்படி தப்பிச்சிட்டு இருக்கான், இவன் உண்மையில வாரியதா இல்லை மெஜிஷியனாங்கிற மாதிரி எல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இவர் இருக்கல கிரீன் மேஜிக், ஏய் நீ இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் மேஜிக் இல்லாமல், அதுவும் இல்லாமல் மாடர்ன் ஆட்டம் நல்ல விஷயம் தான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ என்ன இதை பார்த்து பயப்படுறியா என்ன, அதுக்கு அந்த கிரீன் மேஜ் இதை பார்த்து நான் பயப்படுறேன்னா, சரி உன் மேஜிக்கல் பவர் என்னன்னு காட்டுங்கிற மாதிரி கேட்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இது வரையும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.